அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வெர்ப் வந்து ஆன், ஓஎன் ஆன். பாருங்க, ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம், ஆன் மேலேலாம் சொல்லுவீங்க. அந்த மேலேங்கிறது ப்ரிபோசிஷனில் வர்றது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஆன் வந்து அட்வெர்ப் ஆன். இதை பார்க்கலாமா? ஆன் அப்படின்னா புட் யுவர் கோட் ஆன், உங்கள் சட்டையை போட்டுங்க, உங்கள் கோட்டை நீங்கள் போட்டுங்கன்னு நீங்கள் சொல்கிறது புட் யுவர் கோட் ஆன். அதே மாதிரி ஐ ஹாவ் மை கிளாஸஸ் ஆன் அப்படின்னாக்கா நான் என் கண்ணாடி போட்டிருக்கேன், ஐ ஹாவ் மை கிளாஸஸ் ஆன் அப்படின்னு. அதே மாதிரி மூணாவது வாக்கியம் ஒன்று பார்க்குறப்ப, மேக் ஷுர் த லிட் இஸ் ஆன், மேக் ஷுர் த லிட் இஸ் ஆன். பாரு, நீ அதை கவனமாக பாரு, மூடி மூடி இருக்குதான்னு பாரு, அந்த பாத்திரம் மூடி இருக்குதான்னு பாரு, மேக் ஷுர் த லிட் இஸ் ஆன். ஸோ இந்த ஆன் அப்படிங்கிறது இந்த இடத்துல மூணு இடத்துலையும் அட்வெர்பாக தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் மை கிளாஸஸ் ஆன், புட் யுவர் கோட் ஆன், மேக் ஷுர் த லிட் இஸ் ஆன். எல்லா இடத்துலையும் இந்த ஆணுங்கிறது கடைசி வார்த்தையாக வரும். இந்த வாக்கியத்தில் கடைசி வார்த்தையாக வர்றப்ப அது அட்வெர்பாக இருக்கும். இதுவே கடைசி வார்த்தையாக ஆண் இல்லாமல் நடுவில் வந்ததுன்னா அந்த ஆண் வந்து ப்ரிபோசிஷனாக மட்டும்தான் இருக்கும், அது வந்து அட்வெர்பாக இருக்காது.